நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரோடு மாவட்டம் அத்தியூர் அருகே உள்ள பாப்பாத்தி காட்டுப்புதூர் பகுதியை சேர்ந்தவர் தான் விஸ்வநாதன், வயது 55. இவருடைய மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார். இந்நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்த ராஜி, வயது 50 என்பவருடன் கடந்த 5 ஆண்டுகளாகவே குடும்பம் நடத்தி வந்துள்ளார். கூலி தொழிலாளர்களான இவர்கள் இருவருமே கர்நாடக மாநிலம் ராமபுரம் பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தேங்காய் பறிக்க சென்றனர். நேற்று மாலை மீண்டும் இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பிக் கொண்டும் இருந்தனர். அப்போது பர்கூர் மலைப்பகுதியில் வரட்டுப்பள்ளம் அணை அருகே திடீரென இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த விஸ்வநாதன் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு விறகு கட்டையாலேயே ராஜியை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்தும் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில்தான் ராஜு உயிரிழந்து கிடந்த இடத்தில் அவரின் அருகே விஸ்வநாதன் நின்று கொண்டிருப்பதை அந்த பகுதி வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பார்த்துள்ளனர். உடனே இது தொடர்பாக பர்கூர் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ராஜியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். இதையடுத்து விஸ்வநாதனை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்.